Hi friends, welcome to Amma's Kitchen. Next, we will see how to cook the vendiyai kulambu. Let's see how to cook the ingredients. I will put a pan on the pan. I will put a pan on the pan. I will put a teaspoon of kadugu. இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சிட்டது இனி நாங்க அதுக்கு வெந்தயம் போடலாம் வெந்தயமும் கொஞ்சம் பொரியட்டும் வெந்தயம் பொரிஞ்சிட்டது இதுக்கு பெருங்கீரகம் போடலாம் பெருங்கீரகம் கருவேப்பிலையும் போட்டுட்டோம் இனி வெங்காயம் போடலாம் இது செஞ்ச வெங்காயம் அதோட ஒரு அஞ்சாறு பச்சை மாயின் வெங்காயம் மசில் போடுவோம் இது நல்லா பொரியட்டும் வதங்கிறதுக்கு உப்பு போடுவோம் அவருக்கு தேவையான அளவு இப்ப இது அரைப்பதமா வதங்கிட்டுது இதோட நாங்க உள்ளிய சேர்ப்போம் ரெண்டு பூடு உள்ளி எடுத்து ரெண்டா மூண்டா பற்றி வச்சிருக்கலாம் அது சேர்ப்போம் இது வெந்தய கிளம்புக்கு உள்ளி கூட போட்டால் தான் டேஸ்டா இருக்கும் நல்லா வதங்கட்டும் இது இப்ப நல்லா வதங்கிட்டது இனி நாங்க அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் முழுசா உரிட்டு போடுவோம் ஒரு 100 கிராம் வெங்காயம் முழுசு முழுசாவே அரைப்பதமா வதங்கட்டும் அது இப்போ நாங்கள் வெங்காயம் உள்ளி எல்லாம் நல்லா ஆவிஞ்சு வதங்கிட்டுது இதோட நாங்கள் தக்காளி பழம் சேர்ப்போம் ஒரு தக்காளி பழம் எடுத்து வெட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்ப்போம் இதையும் கொஞ்சம் உண்மையில வதக்கலாம் ஒவ்வொரு விதமாக ஒரு ஆட்கள் வெந்தய குழம்பு வைக்கிறது நாங்கள் இப்படி வைக்கிறது ஒவ்வொரு விதமாக வைக்கலாம் நாங்கள் வைக்கிறது இப்படி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளியும் இப்போ தக்காளியும் வதங்கிட்டுது இதுக்கு நாங்கள் இனி மிளகாத்தூள் சேர்ப்போம் நாங்கள் காரம் சாப்பிடக்கூடிய நாங்கள் 3 டீஸ்பூன் சேர்க்குறோம் உங்களுக்கு தேவையான அளவு சேருங்க நீங்கள் இந்த மிளகாத்தூளுக்கு எல்லாம் கலந்துருக்குது மஞ்சள் அது எல்லாம் கலந்துருக்குது சீரகம் அதெல்லாம் கலந்துருக்கிறபடியா நாங்கள் இது அதில் திரும்ப போட தேவையில்லை இப்போ நம்ம ஆப்பிள் பச்சை வாசம் போகும் மட்டும் வளர்க்கலாம் இந்த
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் மறக்காம உங்களை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அம்மா பாரிஸ் அம்மாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.